இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. கார்த்திக் கதாநாயகனா நடிச்ச தீரன் அதிகாரம் படம் வெளியானதுமே அஜித் சந்திச்ச டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கிட்ட சொன்ன கதையில நாயகன் கதாபாத்திரம் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி இருந்ததால அஜித் அந்த கதை அந்த அளவுக்கு ஈர்க்கல. இருந்தாலும் வினோதோட டைரக்ஷன் திறமை மேல அஜித்துக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்ததால அவர் கூட இணைஞ்சு ஒரு படத்துல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சவரு அமிதாப் பச்சன் நடிச்சு ஹிந்தியில வெளியாயிருந்த பிங்க் படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ற மாதிரி வினோத் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அஜித் கதாநாயகனா நடிக்க நேர்கொண்ட பார்வை அப்படின்ற பேர்ல உருவாகி வெளியாயிருந்த அந்த படம் வித்தியாசமா திரைப்படம் அப்படின்னு பாராட்டப்பட்டது மட்டும் இல்லாம வெற்றி திரைப்படமாவும் அமைஞ்சிருந்தது. நேர்கொண்ட பார்வை படத்தோட ஷூட் அப்பவே அஜித்துக்கு வினோத் சொன்ன கதை தான் வலிமை. அந்த கதை அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தால உடனடியா அந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கிச்சு. வலிமை படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்ட் பண்ண நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்யறாரு. தொடர் கதையா வலிமை படத்தோட படப்பிடிப்பப்போ வினோத் சொன்ன இன்னொரு கதை அஜித்துக்கு பிடிச்சிருந்த காரணத்தால அஜித்தோட அடுத்த படத்தையும் இயக்குகிற வாய்ப்பு வினோத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்றத இன்ன வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. கோலமாவ கோகிலா அப்படின்ற வெற்றி படத்தை தந்திருந்த நெல்சன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க படம் டாக்டர். சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல இளவரசு பாபு இவங்க எல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்க இந்த படத்தை கேஜேஆர் ஸ்டுடியோஸ் ராஜேஷ் கூட இணைஞ்சி சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரம்சான் அணிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்த நிலையில இந்த கொரோனா பாதிப்பு காரணமா இப்ப தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதால இந்த படத்தோட வெளியீடு இப்ப தள்ளி போயிருக்கு. டாக்டர் படத்தை தொடர்ந்து இன்று நேற்று நாளைன்ற வெற்றி படத்தை தந்திருந்த ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் அயலான். இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைகிற கட்டத்தை நெருங்கியிருக்கு. இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் லைகா ப்ரொடியூஸ் பண்ற டான் படத்துல நடிக்கிறாரு. சிவி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணக்கூடிய இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா பிரியங்கா அருள்மோகன் நடிக்கிறாங்க. எஸ் ஜே சூர்யா, சமுத்திரகனி, சூரி இவங்க எல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு பொள்ளாச்சியில நடந்திருக்கு. நடிகர் சிம்புவை பொறுத்த வரைக்கும் மகா, மாநாடு, பத்து தலை அண்ட் கௌதம் வாசுதேவேனு டைரக்ஷன்ல ரெண்டு படங்கள்னு இப்ப அஞ்சு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்புலையும் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்லயும் உருவாகிற மாநாடு படத்துல எஸ் ஜே சூர்யா, எஸ் ஏ சந்திரசேகர், கருணாகரன், பஞ்சு சுப்பு, பிரேம்ஜி, ஒய்ஜி மகேந்திரன், பாக்கி சந்திரசேகர்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணக்கூடிய இந்த படத்துல சிம்புக்கு ஜோடியா நடிக்கிறாங்க கல்யாணி பிரியதர்ஷன். தன்னோட முன்னாள் காதலியான ஹன்சிகா கூட இணைஞ்சி சிம்பு நடிக்கிற படம் தான் மகா. தம்பி ராமையா, கருணாகரன், நந்திதா, பிரியா ஆனந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் டைரக்ட் பண்ண ஜமல் டைரக்ட் பண்றாரு. பிரபல பட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா ஜிலுனு ஒரு காதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த கிருஷ்ணாவோட டைரக்ஷன்ல தயாரிக்கிற படம் தான் பத்து தலை. சிம்புக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் நடிக்கிற இந்த படத்துல சிம்பு கூட இணைஞ்சி கௌதம் கார்த்திக்கும் நடிக்கிறாரு. ஐசரி கணேஷ் ப்ரொடக்ஷன்ல கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல ரெண்டு படங்கள்ல நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு சிம்பு. அந்த ரெண்டு படங்கள்ல ஒரு படத்துக்கு நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படின்னு கவித்துவமான ஒரு பேரை சூட்டியிருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்றாரு. விஷாலை பொறுத்த வரைக்கும் எனிமி, துப்பறிவாளன் டூ அண்ட் அறிமுக இயக்குனரான சரவணன் டைரக்ஷன்ல ஒரு படம், கார்த்திக் தங்கவேல் டைரக்ஷன்ல ஒரு படம்னு நாலு படங்கள்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்கள்ல ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல விஷால் நடிக்கிற எனிமி படத்தோட படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைஞ்சிருச்சு. விஷாலுக்கு வில்லனா ஆர்யா நடிக்கிற இந்த படத்துல பிரகாஷ் ராஜ், மம்தா மோகன்தாஸ் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. விஷாலோட சொந்த படமான துப்பறிவாளன் டூ படத்தை முதல்ல டைரக்ட் பண்ணியிருந்தவர் மிஷ்கின். விஷாலுக்கும் மிஷ்கினுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த படத்தை டைரக்ட் பண்ற பொறுப்பை விஷாலே ஏத்துக்கிட்டாரு. அந்த படத்தோட படப்பிடிப்பு பெரும்பாலும் லண்டன்ல நடக்க வேணும் அப்படின்றதாலையும் அங்கே இப்போதைக்கு படப்பிடிப்பு நடத்த அனுமதி இல்லை அப்படின்றதாலையும் ரெண்டு படத்தோட படப்பிடிப்பு இப்ப தடப்பட்டு இருக்கு. அறிமுக இயக்குனரான சரவணன் டைரக்ஷன்ல ஒரு படத்தை தயாரிக்கக்கூடிய விஷால் அந்த படத்துல டிம்பிள் ஹயாத்தி கூட ஜோடி சேர்றதுக்காக இருக்காரு. பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்ட் பண்றாரு. அடங்க மறு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த கார்த்திக் தங்கவேல் டைரக்ட் பண்ண உள்ள விஷாலோட புது படத்தை தயாரிக்க இருக்கிறவர் கதிரேசன். இந்த படத்துல நடிக்கிற மற்ற நடிகர் நடிகைகள் பத்தின தகவல்கள் எதுவும் வெளியாகல. அடுத்துதான் நடிகர் ஆர்யா. அரண்மனை பாத்திரி, சார்பட்டா பரம்பரைன்னு ரெண்டு படங்கள்ல ஹீரோவா நடிக்கக்கூடிய ஆர்யா விஷால் ஹீரோவா நடிக்கிற எனிமி படத்துல வில்லனாவும் நடிக்கிறாரு. சுந்தரசியோட டைரக்ஷன்ல ஆர்யா ஹீரோவா நடிக்கிற அரண்மனை பாத்திரி படத்தோட படப்பிடிப்பு முழுவதுமா முடிவடைஞ்சிருச்சு. ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த படத்துல ஆர்யா கூட ராசி கண்ணா, ஆண்ட்ரியா, சாக்ஷி அகர்வால், மனோபாலா, யோகி பாபு, கோவை சரளா இவங்க எல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்மையில மறைஞ்ச நடிகர் விவேக்கும் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் உள்ள நடிச்சிருக்காரு. பாரஞ்சித்தோட டைரக்ஷன்ல ஆர்யா ஹீரோவா நடிக்கக்கூடிய சார்பட்டா படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க துஷாரா விஜயன்.
கலையரசன், காளி வெங்கட், ஜான் விஜய் இவங்க எல்லாம் நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்ட் பண்றாரு. எல்கேஜி, மூக்குத்தி அம்மன் ஆகிய ரெண்டு படங்கள்ல கதாநாயகனா நடிச்சு வெற்றி பெற்றுள்ள ஆர்ஜே பாலாஜி அடுத்து தயாரிக்கிற புது படத்திலையும் ஹீரோவா நடிக்கிறாரு. ஹிந்தியில ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆயிருந்த பதாய்ஹோ படத்தோட தமிழ் ரீமேக்கா உருவாகக்கூடிய இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜிக்கு ஜோடியா அபர்ணா பாலமுரளி நடிக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூணு மொழிகள்லயுமே பல வெற்றி படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிரபுதேவா தமிழ்ல பொன் மாணிக்கவேல், தேல், யங் மங்சங், ஊமை விழிகள், பகீரான்னு அஞ்சு படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படங்கள் தவிர அபிஷேக் பிலிம்ஸ் ரமேஷ் பிள்ளை தயாரிக்கிற ரெண்டு புது படங்கள்லயும் இப்ப அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஹிந்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான அந்தாதுன் படத்தோட தமிழ் பதிப்புல பிரசாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. கார்த்திக்கும் சிம்ரனும் நடிக்கக்கூடிய இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு பிரசாந்தோட அப்பாவான தியாகராஜன். பல வெற்றி படங்கள்ல தந்த ஜீவா, மேதாவி அண்ட் 83 ஆகிய ரெண்டு படங்கள்ல இப்ப ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ராமராஜனுக்கு அடுத்தபடியா கிராம நாயகனா வலம் வரக்கூடிய சசிகுமார் நடிச்சு முடிச்சு வெள்ளி திரையக்கான ராஜவம்சம், எம்ஜிஆர் மகன், கொம்பு வச்ச சிங்கம்டா ஆகிய மூன்று படங்கள் காத்துட்டு இருக்கு. இப்போ பகைவனுக்கு அருள்வாய் உட்பட நாலு புது படங்கள்ல சசிகுமார் நடிச்சிட்டு இருக்காரு. கண்ணனோட டைரக்ஷன்ல உருவாயிருக்கக்கூடிய தள்ளி போகாதே படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கக்கூடிய அதர்வா இப்ப ரெண்டு புது படங்கள்ல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இசையமைப்பாளராயிருந்து கதாநாயகனான விஜய் ஆண்டனி நடிப்புல திரைக்கு வர காத்திருக்கக்கூடிய படங்கள்னா அது தமிழரசன், கோடியில் ஒருவன், காக்கி, அக்னி சிறகுகள் ஆகிய நான்கு படங்கள். இப்போ பிச்சைக்காரன் பார்ட் உட்பட ரெண்டு புது படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு விஜய் ஆண்டனி. அருண் விஜய் நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய மூணு படங்கள் பாக்ஸர், சினன் அண்ட் பார்டர். இப்போ பிரபல இயக்குனர் ஹரியோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல கதாநாயகனா நடிச்சிட்டு வரக்கூடிய அருண் விஜய், விஜய் ஆண்டனி ஹீரோவா நடிக்கிற அக்னி சிறகுகள் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு அடுத்தபடியா அதிகமான படங்கள்ல நடிக்கிறவரு அப்படின்ற பெருமை ஜீவி பிரகாஷ்க்கு சொந்தமானது. ஜீவி பிரகாஷ் ஹீரோவா நடிச்ச ஐங்கரன், ஆயிரம் ஜென்மங்கள், ஜெயில் ஆகிய படங்கள் வெளியீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படங்கள் தவிர 4G, காதலை தேடி நித்யானந்தா, காதலிக்க யாரும் இல்லை, பேச்சுலர், டிராப் சிட்டி ஆகிய அஞ்சு படங்கள்ல ஜீவி பிரகாஷ் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. பிரபு சாலமன் டைரக்ஷன்ல உருவாயிருந்த கும்கி படம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாயிருந்த விக்ரம் பிரபு இப்ப பொன்னியின் செல்வன், தானாகாரன், பாயி மொழி, நீ எனக்கு போன்ற படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியா அஞ்சலி நாயர் நடிக்கக்கூடிய தானாகாரன் படத்தை தமிழ் டைரக்ட் பண்றாரு. பாயி மொழி, நீ எனக்கு போன்ற படங்கள்ல விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியா வாணி போஜன் நடிக்கிறாங்க. மகதி ஸ்ரவா இசையமைக்கக்கூடிய இந்த படத்தை கார்த்திக் சௌத்ரி டைரக்ட் பண்றாரு. டைரக்டர் சுந்தர்சியால இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட ஹிப்ஹாப் ஆதி, அதுக்கப்புறமா சுந்தர்சியோட ப்ரொடக்ஷன்ல உருவான மீசைய முறுக்கு அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால ஹீரோவாவும் இயக்குனராகவும் கதாசிரியராகவும் அறிமுகமானாரு. அந்த படத்தை தொடர்ந்து நட்பை, துணை, நான் சிரித்தால் ஆகிய ரெண்டு படங்கள்ல நடிச்சிருந்த ஆதி இப்ப சிவகுமாரின் சம்பந்தம், அன்பறிவு ஆகிய ரெண்டு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களையும் சத்யஜோதி பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆதி ஹீரோவா நடிச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய சிவகுமாரின் சம்பந்தம் படத்துல அவருக்கு ஜோடியா மாதிரி ஜெயி நடிக்கிறாங்க. நகைச்சுவை நடிகராயிருந்து கதாநாயகனா பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய சந்தானம் நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய மூணு படங்கள்னா அது விக்கிலோனா, சர்வர் சுந்தரம் அண்ட் சபாபதி. சிந்து சமவெளி அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாயிருந்த ஹரிஷ் கல்யாண், கசர தபர அண்ட் ஓமன பெண்ணின்னு ரெண்டு படங்கள்ல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. நகைச்சுவை நடிகரா எண்ணற்ற படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய யோகி பாபு மண்டேலா படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஆறு படங்கள்ல கதாநாயகனா நடிக்க இருக்காரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.